தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். யார் இந்த தமிழர்கள்? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களின் கடந்த கால வரலாறு தான் என்ன? உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நான் உங்களில் ஒருவன், மிஸ்டர் மிஸ்ட்ரி தமிழன். தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் தாய்மொழியான தமிழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண இலக்கிய வளமிக்க மொழியான தமிழ்மொழியை தன் தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள். மேலும் தமிழ்மொழி இந்திய அரசால் 2004 அதிகாரப்பூர்வமாக உலகின் முதல் செம்மொழி என அறிவிக்கப்பட்டது. தமிழ்மொழியில் இதுவரை கிடைக்கப்பட்ட தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இது தமிழின் இலக்கணத்தை கூறுவதோடு அக்காலகட்டத்தில் தமிழின் வளமையையும் தொன்மையையும் சேர்த்தே கூறுகின்றது. கிமு 300 தொடங்கி கிபி 300 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களாகும். இந்த காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்கள் 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள் என 3 தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில்தான் உலகின் பொதுமறை என அழைக்கப்படும் திருக்குறள் தோன்றியது. இந்த நூல்தான் மொத்தம் 42 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் தமிழ் நூலாகும். கிபி 300 முதல் கிபி 700 வரை தமிழ் இலக்கிய வழக்கத்தில் சங்கம் அறிவிய காலம் என அழைக்கப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில்தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, வளையாபதி, ஐஞ்சிருங்காப்பியங்கள் தோன்றின. கிபி 700 கிபி 1200 வரை உள்ள காலம் பக்தி இலக்கிய காலம் என அழைக்கப்படுகின்றது. இக்காலகட்டத்தில்தான் சைவமும் வைணவமும் திளைத்து வளர்ந்து கொண்டிருந்தன. சைவ நாயன்மார்கள் 1000 தேவார பாடல்களை பாடினர். வைணவ ஆழ்வார்களால் 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது. மேலும் கலிங்குத்து பரணி, கம்ப ராமாயணம் இக்காலகட்டத்தில் இயற்றப்பட்டவையே ஆகும். கிபி 1200 கிபி 1800 வரையிலான காலம் இடைக்காலமாகும். இக்காலத்தில் முகலாயர்கள், நாயன்மார்கள், மராத்தியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் தமிழக பகுதிகளை ஆண்டு வந்தனர். இந்த காலகட்டத்தில்தான் தமிழ் இஸ்லாமிய இலக்கியம், தமிழ் கிறிஸ்துவ இலக்கியம் ஆகியன தோன்றின. மேலும் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்துவ மத ஆசிரியரான வீரமாமுனிவர் என்று தமிழர்களால் அறியப்படும் கான்ஸ்டன்டினோ ஜோசப் பெல்ஜி என்பவரே திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி போன்ற நூல்களை பிற ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியை கற்க ஏதுவாக இருக்க வேண்டும் என்று தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கினார். அதில் 1000 தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இதுவே முதல் தமிழ் அகர முதலியாகும். அதற்கு பின் 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியையும் உருவாக்கினார். இவை கிபி 1732 வெளியிடப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்றே கூறலாம். இந்த காலகட்டத்தில்தான் தமிழர்களின் இலக்கிய மரபு தமிழர்களுக்கே புலப்பட்டது. உவே சாமிநாத ஐயர், தாமோதரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர் உட்பட பல தமிழ் அறிஞர்கள் ஏட்டு தமிழ் இலக்கியத்தை தேடி புதுப்பித்து பாதுகாத்து வந்தனர். தேவநேய பாவனார், மறைமலை அடிகள், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார் ஆகியோர் முன்னின்று தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினர். தற்கால தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி கவிஞராக சுப்பிரமணிய பாரதியார் கருதப்பட்டார். 1954 முதல் 1962 காலகட்டங்களில் தமிழ் கலைக்களஞ்சியம் பல அறிஞர்களின் கூட்டுழைப்பால் உருவாக்கப்பட்டது. தற்போது தமிழ்மொழி, நாளிதழ், இதழ், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையம் என பல்வேறு ஊடகங்களில் தமிழ் வேரூன்றி பரவி நிற்கின்றது. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் பரவலாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தமிங்கிலம், அதாவது தங்கிலீஷ், தமிழ் மொழியையும் அதன் தொன்மையையும் அழிவின் விளிம்பிற்கு எடுத்துச் செல்கின்றது என்று பல மொழியியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது வளரும் தலைமுறையினர் தனது தொடக்க பள்ளி படிப்பினை தமிழை தவிர்த்து ஆங்கில மொழியில் பயின்று வருகின்றனர். இதனால் இளைய தமிழ் தலைமுறையினருக்கு தமிழில் பேச மட்டுமே தெரிகிறதே தவிர எழுதவோ படிக்கவோ தெரிவதில்லை. அப்படியே பேசினாலும் ஆங்கில மொழி கலப்பின்றி பேசுவதில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. இந்த நிலை நீடித்து வந்தால் தமிழும் ஒரு நாள் நிச்சயம் அழியும். இதுவரை தமிழர்களின் தாய்மொழியான தமிழை பற்றி பார்த்துள்ளோம். இந்த காணொளி இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மேலும் தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இப்போது நாம் தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தமிழர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை கூறுவதற்கு 4 விதமான கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அதில் முதலாவது, தமிழர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் என்றும், மற்றொரு கருத்து, தமிழர்கள் ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்கள் என்றும், மூன்றாவது கருத்து, தமிழர்கள் மத்திய ஆசியா, வட இந்திய நிலப்பரப்புகளிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தவர்கள் எனவும் கூறப்படுகிறது.
இதில் நான்காவது கருத்துதான் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அது தமிழர்கள் குமரிகண்டத்திலிருந்து வந்தார்கள் என்பதே. மேலும் பல வரலாற்று குறிப்புகள் மூலம் உலகின் முதல் மனிதன் குமரிகண்டத்தில்தான் தோன்றினான் என்றும் அவன் தமிழன்தான் என்றும் பல வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிமு 1000 காலத்தைச் சேர்ந்தவையாகும். இது தமிழர்கள் கிமு 1000 முன்பே இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக விளங்குகின்றது. அந்த பொருட்களில் உள்ள குறிப்புகளும் பண்டைய தமிழ் இலக்கியத்தில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப்போவதால் அக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் வாழ்ந்ததை இது உறுதி செய்கின்றது. சமீபத்தில் இவ்விடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கப்பட்ட பழைய தமிழ் எழுத்துக்கள் குறைந்தது கிமு 500 சேர்ந்தவையாகும். இதன் மூலம் கிறிஸ்து பிறப்பதற்கு 500 முன்பே தமிழர்களின் தாய்மொழியின் எழுத்தறிவு கடைக்கோடி பாமரன் விட்டு பானை வரை சென்றிருக்கிறது என்பது, அக்காலகட்டத்தில் இருந்த அனைத்து தமிழருக்கும் எழுத்து மற்றும் இலக்கண அறிவு இருந்திருக்கிறது என்பதும் தெளிவாக புலப்படுகின்றது. இதையும் சங்க தமிழ் இலக்கிய ஆதாரங்களையும் கொண்டு தமிழர்கள் குமரிகண்டத்தில் இருந்துதான் வந்தார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே அதிக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பெரும்பாலான தமிழர்கள் இந்தியாவில் பல இடங்களில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த குடியேற்றங்கள் தற்காலத்தில் ஏற்பட்டவையாகும். கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா பகுதியிலும், கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே, மும்பை, தாராவி பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இலங்கையில் தமிழர்கள் 3 விதமாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழ் முஸ்லிம்கள், மலையக தமிழர்கள் 3 பெரும் பிரிவுகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இலங்கையில் அனைத்து தமிழர்களின் மனித உரிமைகளும் சிங்கள பேரினவாத அரசு மறுத்து அவர்களை வன்முறைக்கு உட்படுத்தி கொத்து கொத்தாக கொன்று குவித்தனர். பெண்களை நிர்வாணப்படுத்தியும் கச்சிடம் குழந்தைகளை கொன்றும் அராஜகம் செய்து கொண்டிருந்தனர். இதனை எதிர்த்து மேதக திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையில் ஈழப் போராட்டம் வெடித்தது. திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று கமெண்ட் செய்யுங்கள். அவரை குறித்த வீடியோ உங்களுக்காக. மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர்கள். தென்கிழக்கு ஆசியாவுடன் தமிழர்கள் அரசியல், வணிகம், பண்பாடு தொடர்பு கொண்டிருந்ததால் அங்கு பரவலாக வசித்து வந்தனர். குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது போரிட்டு வென்று அந்த நாடுகள் மீது அதிகாரம் கொண்டிருந்ததால் பல தமிழர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டு பின்னர் அங்கிருந்த இனத்தவருடன் திருமண உறவு கொண்டு இன்று அந்நாட்டு மக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழர்கள் சிலர் இந்நாடுகளில் கூலி தொழில் செய்வதற்காக குடியமர்த்தப்பட்டனர். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, கம்போடியா ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குடியமர்த்தப்பட்டனர். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று தங்கள் மொழி பண்பாட்டையும் பேணி வருவது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான குழந்தைகள் தமிழ் பள்ளியில் பயில்வதே இதற்கு சான்றாகும். அனைத்திற்கும் மேலாக தனது மக்கள் தொகையில் 10 குறைவான தமிழ்களை கொண்ட சிங்கப்பூர் தமிழ் மொழியை தனது ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இன்று தமிழர்கள் பெரும்பாலும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த காணொளியில் தமிழர்களை பற்றியும் அவர்களின் தாய்மொழியான தமிழை பற்றியும் தெளிவாக பார்த்துள்ளோம். இதுபோன்று மற்றொரு காணொளியில் உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததையும் பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை நான் உங்களில் ஒருவன், மிஸ்டர் மிஸ்ட்ரி தமிழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்கள்.